ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஷியோமன் சாம்பிள் எபிசோட் டூ தான் மறக்காம கீழே லைக் பண்றேங்க அப்படி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப கூட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ தூங்கினு இருக்கா எழுந்துக்கும் அந்த மீடும் இருக்கு அம்மா நீ வந்து எவ்வளவு நேரமா தூங்குன்னு நான் எதிர்பார்க்கல நீ எழுந்துக்காம இருக்கிறதே நல்லதுன்னு எனக்கு தோணுது நீ ஏன் எப்படி சொல்ற சரி அதை விட உன்னோட ட்ரெஸ் கட்டு அவ்வளவு அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் மடிக்க ஆரம்பிக்கிறாளா அங்க ஒரு மாதிரி இவனுக்கு ஆகுது ஏன்னா என்னாலே எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் வந்து அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இது எங்களுக்கான டியூட்டி இதை வந்து நாங்க தான் பண்ணணும் ஆனா இவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அங்க ஒரு மாதிரி எல்லாம் இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது நீ எதை பத்தி யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதாவது கேத்தனமான விஷயத்தை மசல்ஸ் காய் கூட நீ என்ன பண்ணலாம் தானே யோசிக்கிறேன் இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல இப்பதான் அவனுக்கே ஞாபகம் வந்து இந்த மாதிரி அவன் உண்மையை சொல்லிட்டா அவ்வளவுதான் கிமித்தவ கொன்றுவாங்க இல்லன்னா யாருமே இல்லாத இடத்துக்கு இவனை அம்பிடுவாங்க எனக்கு வந்து இப்பவும் புரியுது நீ அந்த மசல்ஸ் பத்தி தானே யோசனை இருக்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இதுக்கப்புறம் அவன் ரெடி ஆயிரானா அந்த பொண்ணு வந்து அவனை பேக் டோர் வழியா போக சொல்லுது ஆமா நான் வந்து எதுக்கு பேக் டோர் வழியா போகணும் நேரத்தே பாத்தல உன்னை பார்த்து பொண்ணுங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு அதனால இப்ப அன்னைக்கு நீ பேக் டோரை தான் யூஸ் பண்ணோம் அந்த இவனு பேக் டோர் திறக்க அந்த பொண்ணு இருக்கு ஆமா நீ வந்து என்ன பண்ற ஏதோ ஒன்னு நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியில போக ஆரம்பிக்கிறாங்களா அங்க பின்னாடியே அந்த மெய்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க ஆமா எதுக்கு இவங்க வந்து ஃபாலோ பண்ண இருக்காங்க நம்பளையே ஆனா காமனஸ பொறுத்த வரைக்கும் மெய்ட்ஸ் வந்து பின்னாடியே வர மாட்டாங்க ஓ அப்படியா அதுவும் நல்ல விஷயம் தான்ப்பா இத வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல இந்த மாதிரி நீ எதுக்கு பேக் டோரை யூஸ் பண்ண அதாவது எனக்கு ஒரு பொட்டன்சியல் இருக்கு இந்த மாதிரி என்னாலே பாப்புலர் ஆக முடியும் அது கரெக்ட் தானே சரி ஏதோ ஒண்ணு காமனஸ பத்தி நான் உனக்கு நிறைய விஷயத்த சொல்றேன் அதே மாதிரி நீ வந்து என்ன பண்ணு இங்க இருக்க விஷயத்த பத்தி சொல்லு அப்படின்னா நீ ரீகோ பத்தி தான் பேசணும் அவ கிட்ட நீ கேட்டேன்னு வச்சுக்க அவ எல்லா விஷயத்தையும் சொல்லுவா ஆனா அதுக்கு பதில் நீ சொன்னா நல்லா இருக்கும் ஏன் அப்படி சொல்ற ஏதாச்சும் விஷயமா என்ன ஏன்னா அவ கிட்ட நான் பேசும் போதெல்லாம் ஒரு டிஃபரெண்டான ஆரா வந்து எனக்கு ஃபீல் ஆகும் இது வந்து பொண்ணு வேற ஒரு உலகத்துல இருந்து வந்து பேசுற மாதிரி எனக்கு தோணும் ஆனா உன்கிட்ட எந்த விதமான விஷயமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகாது அதனால உன்கிட்ட பழகுறது அது வந்து நார்மலா எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு பயங்கரமான அடி அச்சிரா நீ வந்து இனிமே கூட பேசாத நான் வந்து போறேன் உன் கூட பேசின பத்தியா உன் கூட பேச நான் இதுக்கப்புறம் அவங்க போயின்னு இருக்காங்களா அந்த ரீக்கு அந்த பொண்ணு வந்து கூப்பிடுது உன்னை சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம் இன்னைக்கு கூட நான் 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 பேசலாமா வந்து 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 உனக்காக வெயிட் பண்ணுவேன் அதுக்கும் உனக்காகவே வெல்கம் வச்சிருக்கோம் இதை அந்த 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 பொண்ணு பொண்ணு அப்படியே ஓடி ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயத்த அவளுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணிட்டேன் போல என்னதான் வேணும் அதாவது கொஞ்சம் ஆக்ட் இதுக்கப்புறம் ஆரம்பிக்குது எல்லாம் பண்ண எல்லாத்திலும் இருக்கா எல்லா விஷயத்திலயும் பயங்கரமா அந்த பொண்ணை பாராட்டுறாங்க என் பக்கத்துல இருக்கவங்களும் பாராட்டுறாங்களா இதனால அந்த அயக்கா அந்த பொண்ணுக்குதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இதுக்கப்புறம் அங்க ஸ்போர்ட்ஸுக்கான பீரியடும் வந்து ரீகா அதையும் ஆசமா பண்றா இதனால ரீகோட ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா பாராட்டுறாங்க ரீகோ நீ வந்து வேற லெவல்ல எல்லாத்தையும் பண்ற தெரியுமா போதும் கைஸ் நீங்க வந்து இதே மாதிரியான பாராட்டு தேவையில்ல இதுக்கப்புறம் அயக்கா நீ வந்து குதி அங்க அயக்காவும் குதிக்க ட்ரை பண்றா இருந்தாலும் அவ விழுதுறா அங்கே பரவாயில்ல அயக்கா நீ வந்து கவலைப்படாத அடுத்த வாட்டி நம்ம பண்ணிக்கலாம் உன் கிட்ட எல்லாம் என்னால அட்வைஸ் கேட்டுக்க முடியாது அங்க இதுக்கப்புறம் நம்ம கிமிதாவை கூப்பிடுறாங்களா

பட்டர்ஃப்ளை பத்தி தான் பேசுறேன் ஓ நீங்க வந்து அயக்காவை பத்தி கேக்குறீங்களா ஆமா அவளேதான் காமனஸ் எல்லாருமே இப்படிதான் அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு நிக் நேம் வச்சிருந்தா சுத்துவாங்க அதாவது இந்த மாதிரி பேரு பட்டர்ஃபிளை இந்த மாதிரி ஆனா ஒண்ணு நீங்களும் அயக்காவும் கொஞ்சம் க்ளோஸா தான் இருந்தீங்க ஆனா இப்போ ஏன் க்ளோஸ் ஆயில அவங்க இத பத்தி தான் கிமிதவும் யோசனை இருக்கான் அந்த பொண்ணுக்கும் இவங்க கூட வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கு அத பத்தி நான் சொல்லலாம் நினைச்சா ஆனா என்னால அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட விஷயம் அது அதுக்காக நான் உள்ள வந்தாலும் அது சரியா இருக்காது ஆனா ஒண்ணு நான் வந்து அவளை எதுவும் வெறுக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல ஆனா அந்த பொண்ணு தான் எங்க கூட பழக மாட்டா அவளுக்கும் உங்க கூட பழகணும் வந்து ஆசை ஆனா அவ பழக மாட்டா இது ஏதோ ஒண்ணு நம்ம வந்து உள்ள போகலாம் இதுக்கப்புறம் அவங்க அந்த வெல்கம் பார்ட்டிக்கு போறாங்களா ஒரே பொண்ணுங்களா இருக்காங்க ஹேய் அவனை பாத்தியா வந்து அந்த காமனர் நினைக்கிறேன் அவன் நடக்கிற நடைய பாரு இப்படிதான் காமனர் வந்து நடப்பாங்க போல கிமி தொக்கு கொஞ்சம் தடிக்க விட்டுரும் அதையும் அந்த பொண்ணுங்க நோட் பண்ணி எல்லாம் வைக்கிறாங்க நான் நினைச்சு பாக்கல இந்த அளவுக்கு எல்லாம் அவங்க டீட்டெயில் நோட் பண்ணுவாங்கன்னு இதுக்கப்புறம் நம்ம கிமி அங்க இருக்க மெனு பாக்குறேன் எல்லாம் ஒரு மாதிரி ஜாப்பனீஸ்ல எழுதி வச்சிருக்காங்க ஆளுக்கும் ஒண்ணுமே புரியல ஆமா கிமித்தோ நீங்க வந்து என்ன ஆர்டர் பண்ண போறீங்க ஆனா ஜாப்பனீஸ் ஃபுட் அதுதான் ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கேன் ஓ அப்படியா அப்பனா நீங்களே அதுவே ஆர்டர் பண்றீங்க அப்ப நாங்களும் அதுவே பண்றோம் எங்களுக்கும் அது கரெக்டா இருக்கும் அந்த ஃபுட் எத்தனை வந்து வைக்கிறாங்களா அதை பார்த்த ஆளு ரொம்ப கோமாயிரான் ஜாப்பனீஸ் ஃபுட்னு சொன்னீங்க ஆனா இங்க வந்தது பெருமா நூடுல்ஸ் இதை வச்சு நாங்க என்ன பண்றது உனா நீ வந்து என்ன சொல்ற இந்த மாதிரி உனக்கு வேணான்னு சொல்றியா ஆமா அதேதான் எனக்கு வந்து இது வேணாம் என்ன சொல்றீங்க இது வந்து வேணாம் நான் சொல்றீங்க என்ன நீ சொல்ற இதெல்லாம் நீ சாப்பிட்டதே இல்லையா என்ன பிராமின பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பல அதே மாதிரி இதுவும் பிராமின் அதை பத்தி நாங்க கதையா தான் கேள்விப்பட்டிருக்கோம் நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் பழங்கால கதைலாம் ஒன்றும் இல்ல இது வெறுமா ஒரு ரேமின் தான் அதாவது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல அதுதான் இது நாங்க இது காசு இல்லைன்னா இதை வாங்கி சாப்பிடுவோம் இது வந்து நார்மலான விஷயம் தான் ஓ அப்படியா ஆனா இதோட அரோமா அது வந்து வேற லெவல்ல இருக்கு இது வெறுமா ஒரு ரேமின் தான் இதுல ஹார்ட் அட்டர் ஊத்துனாலே போதும் இது ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் நம்மளால இதை சாப்பிட முடியும் இது அவங்க பார்த்துன்னு இருக்காங்களா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல மேல அவ்வளவு வார்த்தை இருக்கு இது ஸ்கிரிப்டா அது கிமித்தவோ அதை தோந்து காட்ட அதை பார்த்து இன்னமும் அவங்க ஷாக் ஆகுறாங்க அது பாத்தியா அது வந்து நார்மலான ஃபுட்டு மாதிரி தான் இருக்கு அதுக்குள்ள நீட் நீட்டா ஏதோ ஒண்ணு இருக்கு அதெல்லாம் என்னது தான் நாங்க ராமின் சொல்லுவோம் உனக்கு வேணும்னா நான் தரேன் டேஸ்ட் பண்றியா அங்க இதனால எல்லாருமே ஷாக்க வராங்க ஹே மாயா இவ வந்து சாப்பிடணும் ஏன்னா இது உனக்கான வாய்ப்பு உடனே அங்க ரீக்குவோம் நடுவுல வரா லேடிஸ் எல்லாருமே கம்மனருங்க இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அதுவும் நம்ம கிமித்தோ இங்க வந்த நாள் தான் இது நம்மளுக்கு கிடைச்சது அதனால நம்ம இதை ஷேர் பண்ணி சாப்பிடுறது அதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதுவும் எல்லாருமே இதனாலே அந்த ராமின எல்லாருமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அத்தனூண்டு ராமின ஒரு குட்டி குட்டி பிளேட்ல ஒரே ஒரு ராமின் நூடுல்ஸ் வச்சு அவங்க அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி புது விதமா இருக்கு அந்த அரோமா அந்த ஸ்மெல்லு எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அது அவங்க சாப்பிட்டு பாக்க அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபுட்ட என்னோட வாழ்க்கையில நான் சாப்பிட்டு கூட பார்த்தது இல்ல இன்னும் சொல்றீங்க வெறமா ஒரு ராமின் தானே அது இது வரைக்கும் நீங்க இதை கூட சாப்பிட்டது இல்லையா அங்க ஒரு ஒரு பூனுங்களும் அதோட டேஸ்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுல இருக்க அந்த சூப் அதுல இருக்க அந்த நூடுல்ஸ் எல்லாமே ஒரு ஒரு விதமான டேஸ்ட்ல இருந்தது இந்த மாதிரி டேஸ்ட்ல நாங்க இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல இந்த விஷயம் இதை வந்து நான் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க விரும்பல இந்த விஷயம் எனக்கு ஒரு மெமரி மெமரபிளான விஷயமா இருக்கு அங்க கிமித்தோக்கு ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி வெறுமா ஒரு நூடுல்ஸ் இதுக்கு போய் எதுக்கு எவ்வளவு சீன் போடுறாங்க இந்த சைடு அயக்காவதா காட்டுறாங்க அவ தனியா உட்காந்து லஞ்ச சாப்பிட இருக்கா தனியா லஞ்ச சாப்பிடுறது இதுவும் எவ்வளவு சுகமா இருக்கு இதுக்கப்புறம் அந்த பாட்டியோட சீன தான் காட்டுறாங்க இப்போதான் உனக்கான ரியலான பாட்டி ஆரம்பிக்க போது கிமித்தோ இது உனக்கான வெல்கம் பாட்டி கிமித்தோ அதனால எல்லாருமே நம்ம கிமித்தோவை சேர் பண்ணுங்க Hip hip அங்க எல்லாேருமே நம்ம கிமித்தோக்காக பயங்கரமாக சேர் பண்ணுறாங்க சேர் பண்ணக்கப்புறம் நம்ம கிமித்தோக்காகவே அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க நான் வந்து எதிர்பார்க்கல ரியோகோ இந்த மாதிரி இந்த பார்ட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி சொல்லனா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா உன்னால நான் நிறைய விஷயம் கத்துக்கினேன் ஏன்னா உன் கூட பேசும் போது உன் கூட பழகும் போது நிறைய விஷயம் வந்து என்னோட மைண்ட்ல ஓட ஆரம்பிக்குது அதாவது காமினஸ் வந்து எவ்வளவு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னுலாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது அதனால என்னோட மைண்ட் இப்பதான் திறக்கற மாதிரி இருக்கு கிமித்தம் ஒரு மாதிரி யோசனை இருக்கான்னா அங்க ரியோகோ கேக்குறா ஆமா என்ன யோசனை இருக்கீங்க டான்ஸ் ஆடலாமா அதுவா விஷயம் என்னன்னா காமினஸா இருக்கிற நாங்க பார்ட்டி ஸ்கூல்ல எல்லாம் நாங்க போக மாட்டோம் நாங்க நார்மலா தான் இருப்போம் ஓ அப்பனே என்ன மன்னிச்சிருங்க நாங்க வந்து தப்பான விஷயத்த பண்ணிட்டோமோ உங்களுக்கு இல்ல இல்ல பாட்டிஸ் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்காதுன்னா இல்ல எங்களுக்கு தேவைன்னா நாங்க கண்டிப்பா உள்ள போவோம் சரி வாங்க அப்ப டான்ஸ் பண்ணலாம் இல்ல எனக்கு உண்மையை சொன்னா டான்ஸ் ஆட வராது அப்பனா நான் உனக்கு சொல்லி தர முடியும் கிமித்தோம் அங்க அவங்களும் டான்ஸ் பண்ணலான்னு கையை கொடுக்குறாங்களா அந்த பொண்ணுக்கு கையில ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது நீ வந்து ஒரு மாதிரி பயப்படலாம் தேவை இல்ல சொல்ல போனா பயப்பட வேண்டியது நான் எனக்கு டான்ஸ் எல்லாம் அவ்வளோ பண்ண வராது நீ வந்து எனக்கு சொல்லி தர நான் வந்து பண்ண முடியும் அதனால நீ வந்து எனக்கு தா நான் வந்து அதே மாதிரி பண்றேன் தப்பி தவறி காலம் மேல வச்சிட்ட

வந்த மாதிரி திரும்ப திரும்பவும் விளப்போறான்னு நினைக்கிறேன் அங்க அவளும் கையை விட்டுறாளா விள போகும்போது ஜஸ்ட் மிஸ்ல நம்ம கிமித்தோ காப்பாத்திடுறான் இதுவும் ஒரு நல்ல பெர்ஃபாமென்ஸா போயிடுது எதிர்பார்க்கல இது வந்து நல்ல அமையன்னு இதுக்கப்புறம் அவன் அவனோட ரூமுக்கு வந்துடுறான்னா அங்க அயக்கா ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா நான் உனக்காக எவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா உன்னால நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருந்தேன் டேய் சரி நான் வந்து ஏதோ ஒரு பார்ட்டில இருந்தேன் அவ்வளவுதான் அதனால தான் வர லேட் ஆச்சு சரி நம்ம கிளப் மீட்டிங் ஆரம்பிக்கலாமா அதாவது நம்ம க்ளப் மீட்டிங்ல என்ன பண்ணலாம் நிறைய விஷயத்த எனக்கு கத்துத்தா சரி நானும் யோசிக்கணும் என்ன நாங்க நார்மலா பண்ணுவோம் நாங்க சாப்பிடுவோம் தூங்குவோம்

வந்து இத பத்தி என்கிட்ட கிட்ட சொல்லவே இல்ல இந்த புக்ல இருக்கிறபடி பார்த்தா உங்க கிட்ட சைக்கிக் எபிலிட்டி இருக்கும் போல அத பத்தி நீ சொல்லவே இல்ல உன்னோட எபிலிட்டி எங்க அப்போ அட இவளுக்கு என்னதான் வேணும் எதை சொன்னாலும் நம்பிடுவா போல இவன் ஏய் நீ வந்து கம்மன் இருக்கிறத வச்சு என்னால சொல்ல முடியுது உனக்குள்ளயும் ஒரு சைக்கிக் எபிலிட்டி இருக்குன்னு இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட எபிலிட்டி இருக்கும் போது என்னாலயும் எபிலிட்டிய அவேக் பண்ண முடியும் அதுதானே இவ உண்மையிலே வெளி உலகத்தெல்லாம் பார்த்ததே இல்ல போல அதனாலதான் இவ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட எபிலிட்டி அவேக் பண்ண போறேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல நான் தான் பாப்புலரா இருப்பேன் எல்லாருமே என் கூட வந்து பேசுவாங்க நீ வந்து கவலைப்படாத உன் கூட ஒரு வாட்டியாச்சும் பேசுவேன் அதுக்கு வந்து நீ ரொம்ப சந்தோஷம் பண்ணும் தெரியுமா சரி ஏதோ ஒண்ணு எனக்குள்ள இருக்கிற எபிலிட்டி அதை வந்து நான் அவைக் பண்ணலாம் இருக்கேன் அதுக்கு நீ ரொம்ப உழைக்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்ற மாதிரி இதெல்லாம் பண்ணணும் கிமித்த ஓ நிறைய டெக்னிக்க சொல்லி தர ஆரம்பிக்கிறான் இதே மாதிரி கொஞ்ச நேரம் போகுது அங்க அந்த அயக்கா அந்த பொண்ணு நிறைய டெக்னிக்க கத்துக்குது தான் நான் சொன்ன டெக்னிக் எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணி நீ பண்ண நினைச்சுக்கிய உன்னால இந்த டைம் இதையோ உன்னால ஸ்டாப் பண்ண முடியும் ஓ அப்படியா அப்படின்னா முடியல அங்க இதுக்கப்புறம் ஆயக்காவும் அவ சொன்ன மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறான் டிக் டிக் டாக் இந்த டைம் இப்போ ஸ்டாப் ஆகணும் அப்படி இவ்வளவு சொல்ல அந்த இடமே அப்படியே அமைதியா இருக்கு அவளுக்கு ஒண்ணுமே புரியல எதுவுமே ஸ்டாப் ஆகலையா என்ன ஆனா இப்பதான் அவ கிமி தொவையை நோட்டீஸ் பண்றா அவன் பார்த்தா ஒரு மாதிரி உறஞ்சிருக்கான் அப்படின்னா என்ன இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா என்ன இவன் வந்து ஸ்டாப் ஆயிட்டனா தான் என்னால என்ன வேணா பண்ண முடியும் இங்க பாரு பைத்தக்கார காமனர் உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது பாத்துக்கோ அங்க ஒரு மாதிரி ஸ்கெட் எல்லாம் தூக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறா அங்க ஸ்கெட்சும் இருக்குமா அதை வச்சு அவனோட மண்டையில லூசர்னு எழுதலன்னு போவா ஒரு கட்டத்துல அப்படியே நித்திடுறா நான் இதை பண்றதுக்கு பதில் இவனை கிஸ் பண்ணிடலாம் கிஸ் பண்ணா அந்த விஷயம் எல்லாம் நிறைவேறமா அப்படின்னு பாக்க வேண்டியதான் அங்க கிமித்தோக்கு கிஸ்ஸ குடுக்கலான்னு வருவாளா நம்ம கிமித்தோ திடீர்னு அங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அதனால மூஞ்சிலே ஒரு பஞ்ச வர்றா ஆமா எனக்கு என்ன ஆச்சு என்னோட சீக்கு வந்து ரொம்ப வலிக்குது ஓ எனக்கு வந்து நல்லாவே புரியுது இந்த ட்ரிக் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் ஒர்க் ஆகும் போல இந்த ட்ரிக் அப்புறமா இவங்க மேல செயல்படுத்த வேண்டியதான் ஆனா அதுக்குள்ளே கிமித்தவும் சொல்றேன் ஹே நீ என்ன விஷயம் பண்ணிருக்க அதாவது டைமை ஸ்டாப் பண்ணும்போது பண்ணும் அப்போ நான் நீ வந்து இப்படி சொல்லத நான் பண்ண எல்லா விஷயத்தையும் நீ பாத்துட்டேன்னு ஆமா பின்ன நீ திரும்பவும் ஏமாந்துட்ட ஏன்னா இது வெறுமா ஒரு ட்ரிக் திரும்பவும் ஏமாந்து போயிருக்கு அவ்வளவுதான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குமா என்ன அதெல்லாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இது அப்போனா நீ என்ன திரும்பவும் ஏமாத்திட்டியா இதனால அவ பயங்கர மாடிக்க ஆரம்பிச்சரா இதுக்கப்புறம் நம்ம ரீக்கோதான் காட்டுறாங்க அவ குளிச்சு நிற்கும் போதும் நம்ம கிமித்தவ பத்தி தான் யோசனை இருக்கா இவெல்லாம் யோசிக்கினே வெளில ஒரு டவல் இருக்கான்னு அங்க கிமித்த வரா அவங்க ரெண்டு பேருமே நேக்கடா இருக்காங்களா இதனால நம்ம கிமித்தோ ஒரு மாறி ஆயிரும் இது வந்து எப்படி இருக்குன்னா அதாவது ரெண்டு காரும் கிராஷ் ஆனா எப்படி இருக்கும் என்ன ஒன்னு நான் ஒரு பியூட்டிஃபுல்லான காரை கிராஷ் பண்ணிட்டேன் இது மசில்ஸ் காரை கிராஷ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அட நான் இந்த மாதிரி டைம்லயும் மசில்ஸ் பத்தி எதுக்கு யோசிக்கிறேன் அங்க இதுனாலேயே அவன் ஓடி போயிடறான் என்ன மனுஷன் ரியோ நான் தெரியாதனமா பாத்துட்டேன் அங்க இப்படி ஓடி போயிடறானா அங்க ரியோக்கோ தான் யோசனை இருக்கா அவன் வந்து மொத்தமா பாத்துட்டான் அப்பன்னா வேற வழி இல்ல அவ்வளவுதான் இனிமே நான் அவனுக்கு தான் இதுக்கப்புறம் அங்க கிளாஸ் ஆரம்பிக்குதா கிளாஸ்லயும் அதே விஷயத்த பத்தி தான் அவ யோசனை இருக்கா அங்க பின்னாடியே கிமித்தவன் சொல்றான் அப்ப நான் என்ன பண்றது அந்த விஷயம் அது வந்து நடக்காத மாதிரி நான் பிரிட்டன் பண்ணுவா அதுவே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவங்க ஒன்னா இருக்காங்களா அங்க கிமித்த அந்த டான்ஸ பத்தி பேசுறான் ஆனா அங்க ரியோக்கோ எதோ ஒளர ஆரம்பிக்கிறா உனக்கு தெரியுமா இந்த மாதிரி என்னோட கிராண்ட் பா கிராண்ட்மா அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுவும் ஸ்கூல்ல டிராப் பண்ணிக்கினேன் அது ஆபீஸ் ஆன விஷயம் தான் இது வந்து என்ன பேசினேன் இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல அது ஒண்ணும் இல்லப்பா நான் மைண்ட்ல பேசினேன் தான் அவ்வளவுதான் உங்களுக்கு ஏதோ வெயிட்டிங்ன்னு ஏதோ ஒன்னு சொல்லுவானா கேட்டோன்னே நான் மரிய கோவம் சொல்றான் ஆமா நானும் நம்மளோட வெட்டிங்க்கு தான் வெயிட் பண்றேன் நம்ம வெட்டிங்க்கு நம்ம எங்க போலாம் அப்படி அந்த புக்கையும் கிழிக்கிறாள அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குறா அதுல ஒரு வேர்ட் வந்து டிராவல் அப்பனா நாங்க ஹனிமூனுக்கு எங்க போறது அப்படின்னு ஒரு மாறி யோசனை இருக்கா அங்க இருக்க எல்லாருமே இவ்வளவுதான் பாத்துனு இருக்காங்க என்னதான் ஆச்சு இப்படி இவங்க சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது நம்ம ஹீரோவை நம்ம ரீக்கு இவளுக்கு வந்து லவ் பண்றா இதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நம்மளுக்கு சரியா தெரியல இதுக்கு மேலேயே கொஞ்சம் எயிட்டீன் பிளஸ் சீன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அதனால எச்சர்ட் போட்டுக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எபிசோட் எப்படின்னு சொன்ன கீழ கமெண்ட் பண்ணுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா